தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காபிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, கியோதுரா பிராண்டோடைய டஸ்கல் ஃபால் 3212i இந்த மாடலை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் வந்து அதுக்கு என்க்வரிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன ஒன்றுனா, கியோதுரா தரப்புலேருந்து இந்த 3212i இனிமேல் வந்து வராது, மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சென்னையில் இருக்கிற 1-2 மிஷின்ஸ், அதுக்கப்புறம் திருச்சி மதுரை இங்கெல்லாம் இருக்கிற மிஷின்ஸை நம்ம எடுத்து அந்த பிராண்ட் நியூ மிஷின்ஸை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் நம்ம கடைசியாக இன்ஸ்டலேஷன் பண்ணது நம்ம வியாசர் பாடியில் உள்ள நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்தோம். ஒரு 1.5 மந்த்துக்கு மேலே இருக்கும். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் மிஷின். அதுக்கப்புறம் மிஷின்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை. நம்மளும் 2-3 இடத்துல கேட்டு பார்த்தோம், எங்கேயுமே மிஷின்ஸ் இல்லை. ஸோ அந்த பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே, அந்த சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சேனல் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாடல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் சேனலில், கண்டிப்பாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் தான் வந்து இந்த வீடியோ. கியோதுரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 1800 அப்படின்ற ஒரு டேபிள் டாப் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோடைய சக்ஸஸ் பார்த்துட்டு சேம் அதே பேட்டர்னில் 2020 அப்படின்ற ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அதுவுமே வந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே டெக்னிக்கை, அதே ஃபார்முலாவை 3212i வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இதுக்கு முன்னாடி 3212i இருந்த மாடல் நம்பரை டஸ்கல்ஃபா MZ3200i அப்படின்ற மாடல் நம்பரில் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சேம் அதே ப்ரைஸில் தான் இந்த மிஷினும் இப்போ வந்துட்டு. உங்களில் நிறைய பேர் வந்து 3212iக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த மிஷினை பற்றி எவ்வளோ எங்களால் வந்து டீட்டெயில்ஸில் சொல்ல முடியுமோ, எவ்வளோ டீட்டெயில்ஸ் கவர் பண்ண முடியுமோ, எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுமோ அதெல்லாமே வந்து மெயினாக அதில் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் டவுட் அப்படின்னா, நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்து முடிச்சுட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, இப்போ ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்காங்க, அதில் ஒரு டேபிள் டாப் மாடல் மாதிரி ஒரு 1800 இல்லை கெனானில் ஒரு டேபிள் டாப் வச்சுருக்காங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் போகணும் அப்படின்னா நிறைய பேருக்கு மைண்ட் இருக்கிறது ஆர்சி மிஷின்ஸ் வந்து போவாங்க. 6-7 மந்த்துக்குலாம் முன்னாடி ஆர்சி மிஷின்ஸ் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அபோவ் 1 லேக் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மிஷின்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 30,000-32-35,000 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் நியூ மிஷின் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாரண்டியும் வந்து கவர் ஆகிடும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, ஸ்மூத்தாக உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகும். இந்த மிஷின் வந்து ஒரு இன்ஸ்டியூட், ஒரு அகாடமி, ஒரு காலேஜ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இல்லை மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய எடுப்பீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த மிஷினை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா 3212 வந்து அவ்வளோ ஒரு சக்ஸஸான மாடலு, சேம் அதே பேட்டர்ன், அதே மெக்கானிசம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மிஷினுமே வெல் சக்ஸஸாக தான் இருக்கும். அடுத்து இந்த மிஷினுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மிஷினுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னா, நிமிஷத்துக்கு 32 காப்பி ஸ்பீடு வரக்கூடியது, 32 PPM நாங்கள் சொல்லுவோம். இதில் வந்து பிரிண்ட் பர் மினிட்டும் சரி இல்லை காப்பி பர் மினிட்டும் சரி நமக்கு 32 காப்பீஸ் வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதை வந்து இமிடேட் பண்ணி தான் அவங்க வந்து MZ3200iன்ற மாடல் நேமை வந்து இந்த மிஷினுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மிஷினுடைய ஸ்பீடு சிங்கிள் சைடு A4 சைஸ் பேப்பர் வரக்கூடியது, நிமிஷத்துக்கு 32 காப்பி ஸ்பீடு வரும். இந்த மிஷினுடைய பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் அடுத்து என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய வார்மிங் டைம், ஏன்னா மிஷின் பார்க்க வந்து பெருசாக இருக்கும், இதோட வந்து ரொம்ப நேரம் ஆகுமா, ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதோடைய வார்ம் அப் டைம் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு 18 செகண்ட்ஸ் தான். ஸோ 18 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரெடி டு காப்பி, நீங்கள் ஜெராக்ஸ் பிரிண்ட் ஐடி கார்ட்ஸ் என்ன வேணாலும் இதில் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கண்டினியூஸ் காப்பீஸ் கொடுக்குறீங்க, அதில் ஃபஸ்ட்டு காப்பி மட்டும் உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு உங்களுக்கு 4.3 செகண்ட்ஸ் எடுக்கும். இல்லை நம்ம கம்ப்யூட்டர் இல்லை மொபைல்லேருந்து நம்ம பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா அதோடைய செகண்ட்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 4.9 செகண்ட்ஸ். ஸோ ரொம்பவே குயிக்லியாகவே நமக்கு அவுட்புட் கிடைச்சிரும். இந்த மிஷினுடைய பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கண்ட்ரோல் பேனல், அந்த டிஸ்பிளேன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோல் பேனல் தான். 3212i பார்த்தோம்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஃபோல்டபுள், நம்ம ஹைட்டுக்கு ஏற்றபடி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளாரிங் எதுவுமே இருக்காது, ரொம்பவே ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இருக்கும். என்னென்னா அது எல்இடி ஸ்க்ரீனில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா கலர் ரெசிஸ்டன்சி ஃபிலிம் டச் கண்ட்ரோல் பேனல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல் பேனலை நமக்கு பயன்படுத்தி நம்ம ஜெராக்ஸோ இல்லை பிரிண்ட் அவுட்டோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்குது. தென் இந்த மிஷினும்
தென் இந்த கண்ட்ரோல் பேனலுமே நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் தான். நமக்கு வந்து ஹைட் வாரியாக நம்ம அப் அண்ட் டவுன் இதை வந்து பண்ணிக்க முடியும். இந்த கண்ட்ரோல் பேனலுடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 10.1 inch கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லோகோவும் நமக்கு வந்து பெருசாக இருக்கும், யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும், தெளிவாக டீட்டெயிலாக நம்மளால் எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஷின்ஸுடைய பவர் கன்சப்ஷன் ரொம்பவே ஹையாக தான் இருக்கும். அப்போது ஒரு 1000, 5000, 300 மேலே தான் வரும் ஒரு காப்பி வெளில வரணும் அப்படின்னா. ஆனால் கியோதரால் எப்போவுமே வந்து பவர் கன்சப்ஷன் அப்படியே பாதிக்கு பாதி தான் இருக்கும். ஒரு காப்பி வந்து பாஸ் ஆகிறப்ப நமக்கு எவ்வளோ கரண்ட் இதில் செலவாகும்னா 510, அதாவது 510 watts மட்டும்தான் செலவாகும். இல்லை நம்ம எதையுமே யூஸ் பண்ணல ஆனால் ஸ்டாண்ட்பை மோடில் இருக்குது அப்படின்னா வெறும் 100 watts தான் செலவாகும். நம்ம மொபைல்லாம் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு 1 minute or 2 minutes வந்து அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா 1 minute or 2 minutes இதோட ஸ்க்ரீன் ஆஃப் ஆகி எனர்ஜி சேவர் அப்படின்ற ஒரு லைட் மட்டும் ஆன் ஆகிடும். அந்த ஸ்டேட்டில் இதோடைய பவர் கன்சப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 0.5 watts தான். ஸோ நம்ம ஒரு 2 months இதை ரெகுலராக ரன் பண்ணால் கூட நமக்கு பெரிய எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எதுவுமே நமக்கு வராது. ஸோ அதனாலவே இந்த மிஷின் வந்து லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதோடைய மந்த்லி டியூட்டி சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா 150,000 copies வரைக்கும் நம்ம ஒரு மாதத்தில் எடுத்துக்க முடியும். ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 copies மேலே எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் கரெக்டாகவே இருக்கும். இந்த மிஷினுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 178.5 lbs, இதை கேஜஸில் சொல்லணும், 79.3, அதாவது 79.3 kg தான் இதோடைய வெயிட் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோடைய டோட்டல் வெயிட் வந்து 80 kg இருக்கும். இந்த இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த மிஷினுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனில் நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் ஆகிடணும். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேப்பர் சப்ளை. ஸோ இந்த மிஷினில் டிஃபால்ட்டாக வரக்கூடியது கேசட் 1, கேசட் 2, அப்புறம் எம்பி ட்ரெயின் சொல்லக்கூடிய பைபாஸ் கேசட். அந்த கேசட் 1லேயும் கேசட் 2லேயும் பார்த்தோம், ஈச் கேசட்டில் நம்ம 500 ஷீட் வைக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு யூனிவர்சல் தான், எதில் வேணாலும் A4, A3 லீகல் எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ட்ரேயில் தான் இதுதான் போகணும் அப்படின்ற எந்த ஒரு நெசசரியும் இதில் கிடையாது. அந்த வகையில் ஒரு பேப்பர் ஒரு பண்டில் எடுக்கிறீங்கன்னா அப்படியே அந்த 500 ஷீட்டையும் நம்ம ட்ரேயில் வச்சு நம்ம ஃபீட் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேசட் 1ல் ஒரு 500, அப்புறம் கேசட் 2ல் ஒரு 500, அப்புறம் பைபாஸில் எவ்வளோ பேப்பர் வைக்கலாம்னா 100 பேப்பர் வரைக்கும் வைக்கலாம். டோட்டலாக வந்து ஒரே டைமில் 1100 பேப்பர்ஸ் வரைக்கும் இதில் நம்ம கொடுத்து ஃபீட் பண்ணிக்க முடியும். தென் இதில் வந்து எவ்வளோ ஜிஎஸ்எம் பேப்பர் வரைக்கும் நான் போடலாம் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நம்ம இப்போ ட்ரேயில் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு 60 GSM வரைக்குமே இதில் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எண்டிங் பார்த்தோம் அப்படின்னா 163 GSM, அதாவது நம்ம ட்ரே கேசட்டில் நம்ம வந்து ஃபீடிங் பண்ணுறோம் அப்படின்னா 60 GSM பேப்பரில் இருந்து 163 GSM வரைக்கும் இதில் சப்போர்ட் பண்ணோம். இதே நீங்கள் வந்து பைபாஸில் போடுறீங்க அப்படின்னா 45 GSM இருந்து 256 GSM வரைக்கும் நம்ம பைபாஸில் நம்ம போட்டு நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன் பிரிண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ பிரிண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெசல்யூஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். அது எவ்வளோ ரெசல்யூஷன்னா 1200x1200 dpi. ஸோ இந்த மாதிரி 1200 dpi கொடுக்குறதுனால நமக்கு பிரிண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலயமா இல்லை லேப்டாப் மூலயமா நம்ம பிரிண்ட்டு கொடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் நெட்ஒர்க் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருந்து இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்க முடியும். தென் அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்கேன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்கேன் டைப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கலர்லேயும் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கேனுடைய ரெசல்யூஷன் போனோம் அப்படின்னா 600x600, அடுத்து 400x400, நெக்ஸ்ட் 300x300, ஃபைனலாக நம்ம வந்து 200x200. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிபிஐயில் வேணுமோ அந்த ரெசல்யூஷனில் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வரக்கூடிய ஃபைல் ஃபார்மெட் என்னென்னா டிஃப், ஜேபெக், எக்ஸ்பிஎஸ், பிடிஎஃப். இப்போ வந்து கரண்ட்டில் போயிட்டுருக்க நிறைய பேர் வந்து ஓசிஆர் டைப் தான் வந்து கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து ஓசிஆர் தான் வந்து லீகலாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றோம். இப்போ கோர்ட் சைட்லாம் ஓசிஆர் டைப்பில் தான் வந்து ஸ்கேன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்ட்டு நிறைய அட்வொகேட்ஸ் நம்ம கிட்டே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மிஷினில் நம்ம ஓசிஆர் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயும் ஸ்கேனிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேப்டாப், பிசி, அதுக்கப்புறம் மொபைலில் அந்த பர்டிகுலராக ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்ம மொபைல்லேருந்தும் ஸ்கேன் பண்ணி டைரெக்டாக யாருக்காவது மெயிலோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் கூட மொபைல்லேருந்தே பண்ணிக்க முடியும். அந்த ஃபெசிலிட்டியுமே வந்து இந்த மிஷினில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிரிண்ட் ஸ்பெக்ஸ் பார்த்துட்டோம், ஸ்கேன் ஸ்பெக்ஸ் பார்த்துட்டோம், காப்பி ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ காப்பி நம்ம எடுக்கிறப்ப இப்போ நம்ம பிரிண்ட்டில் கொடுக்குறப்ப அதோடய ரெசல்யூஷன் வந்து 1200 நம்ம சொல்லியிருந்தோம். அதே நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 600x600 dpi தான் நமக்கு ரெசல்யூஷன் வரும். ஸோ இதில் ஒரே டைமில் ஒரு காப்பியில் இருந்து 10,000 copies ஒரு காப்பி கம்மியாக, அதாவது 9999 copies வரைக்கும் ஒரே டைமில் நம்மளால் காப்பி எடுத்துக்க முடியும். இந்த மிஷினில் டிஃபால்ட்டாக வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கேசட் ட்ராலி வந்துடும், பிளாட்டன் கவர் வந்துடும்,
இப்போ உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ஃபீடர், இப்போ வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபீடர் வந்து தேவைப்படுது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா DP-7140. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 50 ஷீட்ஸ் தான் நம்ம வச்சு எடுத்துக்க முடியும். எங்களுக்கு வந்து ஒரு ADF-னு ஒன்று இருந்தால் போதும், மற்றபடி அதில் பெரிய ஃபியூச்சர்ஸ்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து DP-7140 அப்படின்னு கேட்டு அந்த ADF வாங்கி நீங்கள் போட்டுக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஸ்கேனிங் ஜாப்லாம் வரும் அப்படின்றவங்களுக்கு DP-7150, அது இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து 7140, இப்போ சொல்கிறது வந்து 7150. இதில் வந்து ஒரே டைமில் 140 ஷீட்ஸ் வரைக்கும் நம்ம ADF-ல கொடுத்து ஃபீட் பண்ணிக்க முடியும். இந்த DP-7140 இந்த DP-7150 ஒரே டைப் தான். உங்களுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி தான் ஜாஸ்தி. என்னென்னா RADF-னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் டைம் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள இழுத்து ரெண்டாவது பக்கம் ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் இதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா DP-7160 அப்படின்ற ஒரு ADF-ம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரே டைமில் 320 ஷீட் வரைக்கும் நம்ம அதில் கொடுத்து ஃபீட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு சிங்கிள் பாத் ஸ்கேனிங் தான், ஒரே பாத்தில் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு ஸ்கேனிங் ஜாப் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ADF வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபைனலாக இந்த மிஷினுடைய கன்சபிள்ஸ் பார்ப்போம். ஃபைனலாக இந்த மிஷினுடைய கன்சபிள்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து இதில் எவ்வளோ டோனர் போட்டால் எவ்வளோ ஈல்டு வரும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு மிஷினுடைய வந்து ஒரு கேட்ரிஜ் ஒன்று வரும். அந்த கேட்ரிஜிலுடைய பவுடர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 20,000 காப்பீஸ் வரைக்கும் ஈல்டு கொடுத்துரும். நெக்ஸ்ட் டைம் நம்ம போகிறது 22-25,000 காப்பீஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு தாட்டி கேட்ரிஜ் நீங்கள் மாற்றுறப்ப உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 20-25,000 காப்பி வரைக்கும் ஈல்டு வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த மிஷினில் வரக்கூடிய ட்ரம் யூனிட், அந்த மெயின்டெனன்ஸ் கிட்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரம் யூனிட்டோட லைஃப் பார்த்தோம் அப்படின்னா சேம் 3212i-க்கு கொடுத்த மாதிரியே சேம் 600,000 காப்பி வரைக்குமே லைஃப் கொடுக்குறாங்க. இது வந்து 3212i-யோட ப்ரௌச்சர்லேயுமே இருக்குது. ஸோ இந்த ப்ரௌச்சரை நாங்கள் படிக்கிறப்பையும் ஸோ இதுலேயும் அதே தான், 600,000 காப்பிஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஓரளவுக்கு டஸ்ட்லாம் இல்லாமல் ஏசி போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 lakh காப்பீஸ்க்கு மேலே போகிறதுக்குமே உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் ஏரியா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவுமே டஸ்ட் வந்து படியும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து 5 lakh காப்பீஸ்க்கே வந்து ட்ரம் அடி வாங்குறதுக்கு மோர் தென் சான்சஸ் இருக்குது. அதனால் எந்த மிஷின்ஸாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணுற நேரத்தை தவிர்த்து அதை வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவே பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிறது பூராவுமே உங்களை மாதிரி நிறைய கிளைண்ட்டு வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாள் கால் பண்ணி ஒவ்வொரு டவுட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன டவுட்ஸுன்றதை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஸோ அது மட்டும் தேவையானதை மட்டும் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி வேறு எதுவும் உங்களுக்கு பர்சனலாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி மற்றபடி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இல்லை நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஷினை சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜனவரி மாதம் வந்து நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுறீங்க, இந்த தை மாதம் மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மிஷின் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரியை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஷின்ஸ் வந்து டிமாண்ட் ஆக்கிடுவாங்க, அதோடய ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றப்ப ஏன்னா இந்த மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்போதுமே ப்ராப்ளம் கொடுக்காது, பிராண்ட் நியூ வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஷின்ஸை நம்பி கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி வேறு எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இதேபோல் காப்பி டெக் சேனலும் இணைந்திருங்கள். நன்றி.